ரம்ஜான் முபாரக். ஹலோ ஆல், வெல்கம் டு ஷாயிஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் எஸ், எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈத் செலப்ரேஷன் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அந்த வீடியோ இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் ஈத் முபாரக் டு ஆல். எல்லோரும் வந்து ஈத் வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அல்ஹம்துலில்லா. ஸோ என்னுடைய ஈத் வந்து நல்லபடியாக தான் போச்சு. ஸோ அதோடைய கிளிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவுடைய கிளிப்லாம் 27th டே ஆஃப் ஃபாஸ்டிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். யூஸ்வலாக மார்னிங் சஹார் பண்ணிவிட்டு இஃப்தாருக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்கில் நிறைய ஃப்ரூட்ஸில் ஆட் பண்ணியிருந்தேன். போமோக்ரானேட், வாட்டர்மெலன், ட்ராகன் ஃப்ரூட், கிரேப்ஸ், அப்புறம் சப்ஜா சீட், பாதாம் கோன், இதெல்லாம் தான் வந்து ஆட் பண்ணி ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து சிம்பிள் மெனு தான் இருந்துச்சு இஃப்தாருக்காக. இஃப்தார் டைம் ஆயிடுச்சு. ஸோ இஃப்தாரை முடிச்சுட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டே, நமாஸ்க்காக ரெடி ஆகணும். இஷா நமாஸ்க்கு அப்புறம் லைலத்துல் கதர் நமாஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ரெடி ஆகிட்டு நமாஸ்க்காக நின்றுட்டேன். நான் 9:20 நமாஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து 9:00 கிளம்பிட்டாங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்து 9:00 தான் நமாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன், ஒரு குரான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக வந்து அந்த டே வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அல்ஹம்துலில்லா. அண்ட் டெய்லியும் 1.5 or 2 ஜூஸ் படித்ததுனால தான் இது பாசிபிள். அண்ட் ஒன் மோர் திங், என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஏம் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஒரு ரீசனுக்காகவும் எப்பயுமே கிவ் அப் பண்ணாதீங்க. ஓ, இதான் வந்து என்னுடைய குட்டி மோட்டிவேஷன் நான் ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து குரான் படிக்கிறதுக்காக. அண்ட் என்னுடைய நமாஸ் முடித்த டைமிங் வந்து 11:00. நமாஸ் முடிச்சுட்டு சார்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சார் வர்றதுக்கு லென்ஸோட எல்லாம் நல்லா கடலில் போட்டுட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வராரு. 12 தான் தூங்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வேறு சஹார் பண்ணணும். அதுக்கப்புறம் இருந்த டேஸில் நான் வந்து எதுவும் கேப்சர் பண்ணல. இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஈத்க்கு முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் மெஹந்தி போட்டிருந்தேன், அதோடைய கிளிப்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிசைன் வந்து நான் போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 1 hour ஆச்சு இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஃபைனலாக இந்த டிசைன் போட்டு முடிச்சுட்டு அண்ட் இதான் வந்து இந்த டிசைனோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஷூட் ஒர்க்லாம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா என்னுடைய சாரீ ரிவீல் பண்ணுறதுனால அதோடைய வீடியோ கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலாக வந்து இன்ஸ்டாவில் ரீல் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சு. இன்னும் நீங்கள் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா டூ ஃபாலோ. அண்ட் இதான் வந்து என்னோடய ஈத் சாரி, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய ஹஸ்பண்டோடைய அவுட்ஃபிட்டும் இது தான். இன்ஸ்டாவில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன், அதில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடிட்டிங் ஒர்க் பண்ணுறது. யூடியூப்பில் கொஞ்சம் லேட் ஆகும் அப்டேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால தான் வந்து டூ ஃபாலோன்னு சொல்கிறேன். சாரி ரிவீல் பண்ணுற ஐடியா வந்து ஈத் அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் டே நான் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கே வந்து சாரி ரிவீல் பண்ணியாச்சு இன்ஸ்டாவில். ஸோ அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து என்ன உங்கள் ஈத் அவுட் பண்ணியிருந்தாங்க. அண்டு அதனால தான் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்துச்சு. என்னோடய ஈத் அவுட்ஃபிட் வந்து கொஞ்சம் சிம்பிள் தான், பட் வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கிராண்டாக வந்து எடுக்கிறது மைண்ட் செட் எனக்கு இல்லை இந்த சம்மரில். சிம்பிளாக வந்து வியர் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன் இல்லை. எப்பயுமே ஈத் அன்னைக்கு எல்லாமே புதுசாக தான் வியர் பண்ணுவேன். அண்ட் இதான் வந்து என்னுடைய புது அபாயா. இதுக்கு முன்னாடி இருந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து பிஃபோர் ஈத். இன்றைக்கி வந்து 4:00 வேக்கப், பட் 5:00 போல் தான் வந்து நமாஸ் படிச்சுட்டு அண்ட் தென் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது தான் வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருந்தேன். சாம்பிராணி போட்டு ஒரு ஸ்வீட்
ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. அதுதான் வந்து அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய இன்லாம் வந்து குக்கிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த உட்டன் ஃப்ரெக்ரன்ஸ் ஹோல்டர் வந்து நான் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதோடைய ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதான் வந்து எங்களுடைய ஈத் அவுட்ஃபிட். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அண்ட் தென் அவர் நமாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. சைட் பை சைட் எங்களுக்கும் நமாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான். ஸோ எங்கள் நமாஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டேவே வந்து எல்லோரும் பிளான் பண்ணியாச்சு. அதனால் வந்து அங்கே போய் நமாஸ் படிக்கலான்னு கிளம்பிட்டோம். ஸோ வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் வீடு இருந்துச்சு. பை வாக்லேயே வந்து கிளம்பியாச்சு நானும் என் இன்லாஸும் சேர்ந்து. நமாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு நமாஸ் நல்லபடியாக படிச்சுட்டு எல்லோரு கூடயும் ஈத் முபாரக்குன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு. அண்ட் இந்த ஈத் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. அல்ஹம்துலில்லா எல்லோரும் வந்து நல்லா கேர்டேக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அந்த விஷயத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து க்ளோஸாக இருக்காங்க. இந்த விஷயந்தான் வந்து என்னோடய ஈத் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு. மாஷல்லா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமாஸ் முடிச்சுட்டு தான் வந்து சாப்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் தான் பூரி, மட்டன் கிரேவி, இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் உப்மா அண்ட் தென் ஸ்வீட். அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து திருப்பியும் கிளம்பிட்டோம். ஏன்னா நேபர்ஹுட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு எல்லோரு கூடயும் போய் விஷஸ் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அரவுண்டு 12 o'clock வந்து அப்பா வந்திருந்தார். அப்பா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருந்தார். நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அம்மா வீட்டில் சாப்பிட்ற பிளான். ஸோ சாருக்கு வந்து மட்டன் வந்து அவ்வளோ பிடிக்காது, ஒன்லி சிக்கன் பிரியர். அதனால் அன்னைக்கு மெனு என்ன இருந்துச்சுன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி அண்ட் தென் ரைத்தா, ஆம்லேட், எக் அண்ட் பிரெட் ஹல்வா. இதுதான் வந்து அன்றைக்கி மெனுவாக இருந்துச்சு. அண்ட் சாரி ஃபார் தட், பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் வருது. ஏன்னா என்கிட்ட மைக் எடுத்துகிட்டு வரல வரும்போது, அதனால தான். இப்படி தான் என்னுடைய ஈத் டே போச்சு. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.